வெல்கம் டு ஓல்டு ஸ்டோரி. இன்னைக்கு நம்முடைய சேனலில் பேச இருக்கிற ஒரு சம்பவம் உலக அளவில் இப்போ வர பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு சம்பவம், ஒரு பெட் டைம் ஸ்டோரிஸாக இதை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மர்மமான கதை தான் இந்த ஹூ புட் பெல்லா இந்த விச் எல்ம் அப்படிங்கின்ற ஒரு சம்பவம், ஒரு உண்மை சம்பவம். 1943 வருடத்தில் இங்கிலாந்தில் நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவம் அரை நூற்றாண்டுகளை கடந்தும் இதற்குண்டான காரணம், இதை செஞ்சது யார், இதில் பாதிக்கப்பட்ட அந்த நபர் யார் அப்படிங்கிறத இப்போ வர அடையாளம் கண்டுபிடிக்கப்பட முடியலை. அது என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பேச போகிறோம். விச் எல்ம் அப்படிங்கின்ற ஒரு மரம் இது. இந்த மரத்தில் நிறைய பறவைகள் கூடு கட்டி வாழும். அதனால் இந்த பகுதி இந்த பறவைகளை வேட்டையாடக்கூடிய நபர்களுக்கு அந்த காலத்தில் ரொம்பயுமே பிரசித்தி பெற்றது. இதில் நிறைய இளம் சிறுவர்களும் வந்து வேடிக்கை பார்த்து விளையாண்டுட்டு போவாங்க. அப்படி ஒரு நாள் போகும் பொழுது தான் ஜான் தாமஸ் அவங்க கூட இன்னும் இரண்டு சிறுவர்கள் இங்கே வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. எதிர்பாராத விதமாக ஒரு சிறுவன் அந்த மரத்து மேலே ஏறி பார்த்துருக்கிறான். அப்போ அந்த மரத்தினுடைய அடிப்பாகத்தை நோக்கி ஒரு நீண்ட வெற்றிடமாக குழாய் போன்ற ஒரு அமைப்பு போனதை பார்த்துருக்கிறான். அதற்குள்ளே பார்க்கும் பொழுது ஒரு மனித மண்டையினுடைய அந்த மண்டையோட்டு பகுதி கடந்திருப்பதை பார்த்துருக்கிறான். இதை மற்ற சிறுவர்களிடமும் அவன் சொல்லியிருக்கிறான். அவங்களும் அதை பார்த்துருக்குறாங்க. இது ஒரு பிரைவேட்டான ஒரு ஏரியா, தெரியாமல் தான் அவங்க வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இதில் எதுவும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பற்றி யாரிடமும் வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த சிறுவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு முடிவெடுத்திருக்கிறாங்க. அவங்க வேகமாக வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்நிலையில் இந்த 4 சிறுவர்களும் இந்த விஷயத்தை வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாலும், இதில் தாமஸ் அப்படிங்கின்ற ஒரு சிறுவன் இரவில் ரொம்பயுமே பயத்தோடே இருந்திருக்கிறான். அந்த மண்டை ஓட்டை பார்த்ததுலேருந்து அவனிடம் அவங்க பேரண்ட்ஸ் என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது, இவன் அந்த மரத்திற்கு அடியில் ஒரு மண்டையோடு பார்த்த விஷயத்தை சொல்லியிருக்கிறான். அதன் பின்னாடி இந்த சம்பவம் வெளி உலகத்துக்கு தெரிய வருது. அவங்க சொன்னதன் அடிப்படையில் பல்வேறு மக்கள்களும் அங்கே வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. விஷயம் காவல்துறையினுடைய காதுகளுக்கு எட்டி இருக்குது. அவங்களும் வந்து இதை சோதனை பண்ணும் பொழுது அங்கு ஒரு மனித மண்டை ஓடும், அதன் கூட சேர்ந்து முழுவதுமாக சிதலமடைந்த பிற எலும்பு கூட்டு பாகங்களும் கடந்திருக்குது. அதை எடுத்து இவங்க பிரேத பரிசோதனை அறிக்கை தரக்கூடிய நிபுணர்களிடம் கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க. அவங்க அதை ஆய்வு பண்ணி பார்த்துட்டு இது ஒரு 18 மாதங்களுக்கு முன்னாடி இறந்த ஒரு பெண்ணினுடைய உடல் அப்படின்னும், இந்த பெண்ணிற்கு ஒரு 33 முதல் 35 வயதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு உறுதியளிச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இந்த பெண் யாராக இருக்கக்கூடும் அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் தேட ஆரம்பித்தாங்க. பல்வேறு மிஸ்ஸிங் பர்சன் கேசஸ் எல்லாம் திரும்ப தேடி பிடிச்சி தேடி பார்த்துருக்குறாங்க. ஆனால் எந்த வித ஒன்றும் இதற்கு செட் ஆகலை. அந்த மண்டை ஓட்டில் தலைமுடி இருந்திருக்குது, பற்கள் இருந்திருக்குது, அதோடு சேர்ந்து ஒரு தங்க வெட்டிங் ரிங்கும் கிடச்சிருக்குது. இதை வச்சு நிறைய பேர் இந்த பெண் யாராக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ரொம்ப மும்முரமாகவே இருந்தாங்க. தீவிரமான விசாரணைகள்லாம் மேற்கொண்டாங்க. இறுதியில் நம்பத்தகுந்த மாதிரி 3 விஷயங்கள் மட்டும் வெளியில் வர ஆரம்பித்தது. ஒன்று என்ன அப்படின்னா, இந்த உலகப்போரின் போது யாராவது காணாமல் போன ஒரு பெண்ணாக இருக்கலாம், இல்லை வேற்று நாடுகளிலிருந்து அதாவது எதிரி நாடுகளிடமிருந்து பிடித்து வரப்பட்ட சிலரில் இந்த பெண்களாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க.
ஆனால் அப்படி பிடித்திட்டு வந்திருந்தா அவங்கள எங்கேயாவது சிறைச்சாலையில் தான் அடைச்சிருப்பாங்க. ஆனால் குறிப்பிட்ட இந்த மரத்துக்கடியில் மர்மமான முறையில் கொன்று வைத்ததற்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறதுக்கு விடையளிக்க முடியலை. இரண்டாவது, இந்த பெண் லூபெல்லா, அதாவது முழு பெயர் லூபெல்லா, அதைத்தான் சாட்டாக சுருக்கி பெல்லா அப்படிங்கின்ற ஒரு பெண், இங்கிலாந்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இவ வாழ்ந்து வந்தவ அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் அதற்கும் ஒரு தெளிவான சான்று அளிக்க முடியலை. அதன் பின்னாடி ஒரு சிலர், பெரும்பாலான மக்கள் என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இந்த பகுதிகளில் நிறைய சூனியக்காரர்கள் இருப்பதாகவும் அவங்க ஆவி உலகத்தோட தொடர்பு கொள்வதற்காக இந்த பெண்ணை பிடித்துட்டு வந்து உயிரோட நரபலி கொடுத்துருக்கலாம் அப்படிங்கின்ற ஒரு கதையையும் முன்வைக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அதுலேயும் எந்தவித ஒரு உண்மையும் இருப்பதாக தெரியவில்லை. அதன் பின்னாடி டெக்னாலஜி வளர்ந்த பின்பு இந்த மண்டை ஓட்டிற்கு ஒரு முக வடிவமைப்பை கொடுத்து பார்த்தாங்க. ஆனாலும் அந்த அங்கடையாளங்கள் மற்றவர்கள் முன்வந்து சொன்ன எந்தவித ஒரு அடையாளங்களோடும் ஒத்துப்போகலை. அதனால் அந்த முயற்சியும் கைவிடப்பட்டது. பல்வேறு அமானுஷியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோட இந்த கதை வந்து சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது. ஆனாலும் கடைசி வர இதற்கான உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட முடியலை. இந்த பெண் யார், இவளை கொலை செய்ததற்கான காரணம் என்ன, அதை இங்கே மறைச்சு வச்சதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது எதுவுமே தெரியாத ஒரு மர்மமாக இப்போ வர போய்கொண்டு தான் இருக்குது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்தை நீங்களும் பதிவிடுங்க. மற்றும் ஒரு வித்தியாசமான ஒரு கதையோடு நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.